நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங், ஹேர் கர்ல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணலாமா? கலரிங் ஸ்ட்ரெயிட்னிங்கில் என்ன நடக்குதுங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன நடக்குதுன்னா, உங்களோட ஹேர் வந்துட்டு டெட் ஹேராக மாறுது, செத்து போயிடும் முடி. நல்லா சூடு பறக்க பறக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது நம்மளோட ஹேரில் இருக்கிற எல்லா ஃபாலிகல்ஸாக இருக்கட்டும், ஹேரில் இருக்கிற ஒரு லைவ் எலிமெண்ட் வந்துட்டு இறந்து போயிடும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணவங்க, கேர்லிங் பண்ணவங்க, கலரிங் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஆயிலிங் பண்ணாதீங்க, ஹேர் பேக்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ஸ்ட்ரெயிட் கலர் எல்லாமே போயிடும். ஏன், அது வந்துட்டு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆயிலுங்கிறது சாயிலேருந்து வர ஒரு விஷயம். அப்போ அந்த ஆயில் வந்துட்டு உங்களோட உடம்புக்குள்ளே உங்களோட ஹேர் ஸ்கேல்ப்புக்கு போகும்போது திருப்பி இந்த இறந்து போன முடிக்கு உயிர் வந்துடும். உயிர் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், ஒரு 1 இயர் நிலைக்கும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ்லேயே திருப்பி நம்மளோட நார்மல் ஹேர் வந்துடும். பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டு அது நம்மளோட இஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ என் ஹேர் எனக்கு நல்லா இருக்கணும்னா பண்ணாதீங்க.